ஹாய் கைஸ் இன்றைக்கி அவன் பார்க்க போகிற படம் வெட்டிங் ட்ரெஸ் இது ரொம்ப எமோஷ்னலான ஒரு கொரியன் மூவி சிங்கிள் மதராக இருந்து ஒரு குழந்தை வளர்த்துருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு நாள் அவளுக்கு கேன்சர் வந்துடுது இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவள் சாகப்பூரா தெரியுது ஸோ தனக்குன்னு இருக்கிற அந்த குழந்தைய அவள் எப்படி சேர்க்க போகிறா ஒரு சிங்கிள் மதராக இருந்து அவளோட கஷ்டங்கள் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்ன ஒரு படம் தான் வெட்டிங் ட்ரெஸ் சீரிஸில் இந்த படம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் யூஷுவலாக கொரியன் ட்ராமாஸில் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் எமோஷ்னலும் இருக்கும் அண்ட் ஆயிரத்தில் ஃபன்னும் இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் கண்டிப்பாக இந்த வீடு பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ வாங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம் படத்தோட யாருமே நம்ம ஈர் நினைப்பாங்க நம்ம ஹீரோட பேர் கோங்கியோங் பட் அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம் நம்ம ஈர்னே சொல்லுவோம் இவ ஒரு பிரைட் டிசைனர் அதாவது கல்யாணத்துக்கு மனப்பண்ணில் வருவாங்களே அவங்களுக்கு தேவையான கவனம் டிசைன் பண்ணுற ஒரு டிசைனர் வேலை பார்த்துட்டுருப்பா அண்ட் ஆய நேரத்தில் ஒரு சிங்கிள் மதரும் கூட இவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வருஷம் இறந்து போயிருப்பார் ஸோ சின்ன வயசுலேருந்து இவ ஒருத்தியாக மட்டும்தான் இவ பொண்ணு பார்த்துட்ருப்பா இவ பொண்ணோட பேர் சோறா அவளுக்கிட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசு இருக்கும் தினமும் காலையில் ஸ்கூல் விட்டு இவ்வளோ ஸ்கூல் விட்டு கூட்டி அந்த மாதிரி படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க இருந்து ஃபோன் வரும் என்னென்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்காக மன பொண்ணுக்கு காஸ்ட்யூம் அனுப்பியிருப்பாங்க பட் அந்த காஸ்ட்யூம் மாற்றி அனுப்பியிருப்பாங்க கரெக்டான காஸ்ட்யூமை கொண்டு வான்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு என்ன செஞ்சு தெரில ஏன்னா இன்னும் கல்யாணத்துக்கு பத்து நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே கொண்டு போயணுமே இவ்வளோ வேகமாக அங்கேருந்து போய்ட்டுருப்பா அண்ட் ஆய நேரத்தில் இவ்வளோ பொண்ணாக வைப்பாங்க ஸ்கூல் முடிஞ்ச எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப சமயம் மழை பெய்ய ஆரம்பிக்கும் பட் இந்த பொண்ணு குடம் கொண்டு வந்துருக்க மாட்டா என்ன செய்யணும் தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பா அவங்களுக்கு என்ன செய்ய தெரில தான் குழந்தைய போய் ஸ்கூல்லேருந்து கூட்டி வருவா இல்லை கல்யாணத்தில் போய் ட்ரெஸ்ஸை கொடுக்குவா என்ன செய்யணும் தெரியாமல் குழம்பு போய் ரெண்டையும் போனோன்னு போகிறா ஸ்டேட்டில் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் சீக்கிரம் வண்டியில் ஏறு அதுதான் காலையிலே மழை பெய்யுன்னு சொல்லிட்டாங்களே போகிறப்ப கொடையிட்டு போக தெரியாதா பாரு ஒன்னாலுக்கு எவ்வளோ வளர்ந்துருச்சு சரி பசங்க சும்மாருன்னு சொல்லிட்டு அவள் பொண்ணு காலை கூட்டி போய்ட்டுருப்பா எப்படியோ ஒரு வழியாக அந்த கல்யாணம் மனது வந்துடுவாங்க ட்ரெஸ்லாம் போட்டுருவாங்க பட் அப்போ தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பா இந்த கல்யாண பொண்ணில் கையில் ஒரு பூங்குத்து வச்சுருப்பாங்களே அந்த பூங்குத்து மிஸ் ஆகிருக்கும் எங்கேயும் பார்க்குறப்ப அவள் ஃப்ரெண்ட் ஒத்தி மாடியில் இருப்பா சீக்கிரம் இன்னும் ரெண்டு விஷயம் தான் இருக்குது தூக்கி போடுன்னு சொல்கிறப்ப அவளும் தூக்கி போடுவா நான் வீண் பறந்து போய் கேட்ச் பிடிக்கலாம் பார்க்குறப்ப அதை கீழே விட்டுருவா ஆகா கல்யாணம் முடிஞ்சு போச்சு போலையே சோழியை முடிச்சிட்டா எங்க எடுக்கிறப்ப அழகா அந்த பொண்ணு கேட்சு பிடிச்சிடுவா இதை பார்த்து நம்ம சீக்கிரம் அமைப்பா ஒரு வழியை சக்சஸ்ஃபுல்லா அந்த கல்யாணம் முடிஞ்சிடும் எப்படியோ ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சேன்னு நினச்சி நான் வீன் ரொம்ப ஹாப்பியாக அவள் பொண்ணு கால கூட்டு போயிட்டுருப்பேன் சரி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு தான் போவனு பார்த்தா கார் காரணி பட்டுவா போ இனி ஒன்று டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல நான் போய் வேலையை பார்க்கணும் நீ போய் அதை கற்றுக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கடுப்பு தான் வருது சின்ன குழந்தை போய் டான்ஸ் கற்றுக்க சொன்னால் என்ன ஆகும் சரி வேண்டாம் வெறுப்பா இவ்வளோ அந்த இடத்துக்கு போவா பட் அந்த டான்ஸ் இதுக்கு போகவே மாட்டா அது பக்கத்தில் ஒரு கரத்தை மாஸ்டர் இருப்பார் அவருக்கு பசங்க யாருமே வராமல் கிளாஸ் ஈமு வச்சிட்டு இருக்கோம் அண்டாயிரத்தில் அவருக்கும் அவர் அவருக்குள்ளே சண்டை வரந்துட்ருக்கோம் பேபி நீ என்னை விட்டு போகாத நீ கன்ஃபார்மாக பாரு ஒரு நாளில் ஒரு நாள் நான் பெரிய ஆளாக மாறுவேன் ஏன் என்கிட்ட இத்தனை ஸ்டூடண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மாதம் மாதம் இவ்வளோ சம்பாதிப்பேன் சொல்கிறப்ப அந்த பொண்ணு கேட்காம கட் பண்ணிடுறா இதை பார்த்த ரொம்ப சுகமாக இருக்கும் இதெல்லாம் கேட்ட அந்த குட்டி பொண்ணு அங்கிள் நல்லா உருட்ல விட்டுட்டு இருக்கீங்களே இங்கே தான் எவனுமே இல்லையே இதில் அத்தனை பேர் என்கிட்ட படிக்கலான்னு பொய்யா சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறப்ப பாப்பா என் மானத்தை துவங்காத சரி ஏறிக்கு வந்து ஏற்கிறப்ப இல்லை எனக்கு டான்ஸ் கிளாஸ் பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அம்மா அங்கே போப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு எப்படியோ ஒரு அரை டைம் ஓட்டணும் அது தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப எனது அரை நாளத்துக்கு டைம் ஓட்டணுமா இங்கேருந்து போப்பான்னு சொல்கிறப்ப நான் போக மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன்னு இந்த குட்டி போனால் அங்கேயே தான் இருக்கா இங்கே அப்படியே கட் பண்ணால் நான் உயிர் நினைப்பேங்க நான் உயிர் நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பா அங்கே பார்த்தா விதவிதமாக நிறைய கருளாக இருக்கும் அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் சொல்லி நீ எப்பயுமே இந்த கதை சாப்பிட மாட்டில்ல இன்றைக்கி என்ன புதுசாக சாப்பிட்றேன்னு சொல்கிறப்ப இது கிட்ட சாப்பிட்டு தான் ஆகணும் ஹெல்த்தை நான் பார்த்துக்கணுன்னு அவள் பாட்டு சாப்பிட்டுட்டுருக்கா பட் என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் நம்ம ஒன்றும் தெரில தென் அப்படியே கட் பண்ணால் அவளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஹே நீ சொன்ன போன கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அவள் இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறப்ப ஓ அங்கே தான் இருக்காளா வாசமா இன்றைக்கி என்கிட்ட மாட்டினான்னு நம்ம ஹீன் ஒரு முறை மறைச்சிட்ருக்கா தென் அதுக்கடுத்து அவள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வெளியே வா நான் காரில் வெயிட் பண்ணுறது சொல்கிறப்ப இவ்வளோ அந்த மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் இன்றைக்கி அந்த கோட்டை முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறா இந்த மாஸ்டருக்கு அந்த பொண்ணு காமெடியாக தான் இருக்கு தென்னொரு நான் நம்ம நான் குழந்தைய கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போறா எங்கே போகிறான்னு பார்த்தா இவள்த ஃப்ரெண்ட் ஓத்திருப்பா அவன் நம்ம ஹீருங்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம பாதில் டிமி கொடுத்து ஓடி போயிருப்பா இந்த விஷயம் நம்ம ஈர்க்க தெரியும் வந்திருக்கோம் அவள் அட்ரெஸ் கண்டுபிடிச்சி ஏண்டி என்னோட தப்பிச்சு விடலான்னு பார்த்தேன் மரியாதையா எனக்கு காசுலாம் கூடு இல்லைன்னா இந்த வீடு விட்டு வெளியே மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டு மெத்தில படுத்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணும் அவள் வாகன கடன் திருப்பி கொடுத்துருவா இவ்வளோ அந்த காசு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கடைக்கு போவா அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் வாங்க ஆசைப்படுறாலோ எல்லாத்தையும் வகவாக வாங்கி ப்பா அவ உட்காந்து ஃபுல்லாக கட்டுக்காட்டு நட்டிட்டு இருப்பா அப்புறம் உனக்கு வேறு எதாவது வேணுமான்னு கேட்பா அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு வீடியோ கேம் வேணும் மம்மி நான் அதை வரானு சொல்றப்ப இவ்வளோ சரினு வீடியோ கேம் வாங்கிடுவா பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க டிவி சின்னதாக இருக்கும் மம்மி இல்லை கேம் விளாடவே நல்லா இல்லை ஒரு பெரிய டிவான் நல்லா இருக்குன்னு சொல்றப்ப இவ்ளோ சின்னு ஒரு பெரிய டிவி வாங்கிருவா தன் குழந்தைக்கு அதை குறைய வரக்கூடாது ஒவ்வொரு சித்தி பார்த்து பார்த்து பண்ணுன்னு அந்தளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவா இது வரைக்கும் அவன் பொண்ணும் அப்பாங்கன்னு கெட்டது இல்லை ரெண்டு பேரும் அவ்வளோ ஜெய இருப்பாங்க தென் எடுத்தால் காலை நம்ம மீரையின் ஒரு வீட்டுக்கு போவா பார்த்தா இவங்க அண்ணனோட வீடு தான் இவ்வளோ தான் வீட்டில் யாருமே இல்லையே அதனால் அந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினமும் காலையில் உங்கள் அண்ணோட வீட்டுக்கு வருவா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அண்ட் அது போக நம்ம ஹீரனோட அன்னைக்கு அவங்க குழந்தை ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நம்ம மீனோட குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க தென் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம மீரையின் அவங்க அண்ணன் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸ் போவா அவங்க அண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஹே நீ ஏன் இங்கே வந்திருக்க எனக்கு இன்னும் வேலைக்குன்னு சொல்கிறப்ப எனக்கா ஒரு நிமிஷம் மாட்டியா நீ என் கூட வானு ஒரு கார் ஷோரூம் கூட்டி போவாள் இந்த ரூஃப் டாப்பில் ஓப்பன் பண்ணுற கார் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து அண்ணா பார்த்தியா மேலே டாப் ஓப்பன் ஆகுது இந்த காரை வாங்குவோம்னு சொல்கிறப்ப ஹே எது கார் வாங்கணும் அதான் என்கிட்ட ஒரு கார் இருக்குது உனக்கு ஒரு கார் இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறப்ப ஹே இதை வாங்குற என்ன ஆக போகுது பேசாமல் வாங்குவோம் நான் காசு தான் சொல்கிறப்ப இங்கே பாரு உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா நீ அவ்வளோதான் பார்த்துக்குன்னு சொல்கிறப்ப இல்லைண்ணா இல்லை ஒரு கார்னு இருக்குது இந்த காரை வாங்குவோன்னு அவள் பாட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கா பட் அவங்க அண்ணனுக்கு இந்த சத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீன் வேலை பார்க்க இடத்த வைப்பாங்க அங்கே ஒரு கஸ்டமர் அவங்க கல்யாணத்துக்கு டிசர்ட்டில் வந்திருப்பாங்க ஒவ்வொரு டிசைனு பார்க்குறாங்க பட் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல எதைடா வாங்கலாம்னு இருக்கிறப்ப பக்கத்தில் நோட் இருக்குது பார்க்குறாங்க அந்த நோட்டில் நம்ம ஹீன் வந்து அந்த டிசைன் இருக்கும் இதை பார்த்தவங்க ரொம்ப பிடிச்சி போயிடும் உடனே கடையோட ஓனர் கூப்பிட்டு மேடம் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்ச போயிருக்கு இதில் தச்சு தானே கேட்குறப்ப அவனும் சரி சொல்லிடுவாங்க பட் கரெக்டாக நம்ம மீன் உள்ளே வருவா அந்த நோட்டை பிடுங்கி சாரி மேடம் இது எனக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு பண்ண டிசைனு நான் அவங்களுக்கு தான் தருவேன் சொல்கிறப்ப அந்த ஓனர் செம கடுப்பாகிரும் நம்ம வீணை தனியாக கூட்டி போய் ஏன்டி இந்த டிசைனை தந்தால் என்ன நமக்கு தான் லாபம் சொல்கிறப்ப இல்லை மேடம் இது என் பொண்ணு தான் ரெடி பண்ணது நாளைக்கு என் பொண்ணு பெரிய பொண்ணை வளர்ந்து அவள் கல்யாணம் பண்ணுவல அப்போ யாருமே போடாத மாதிரி அவளுக்கும் ஒரு யூனிக் ட்ரெஸ் வேணும் அதுக்காக இந்த மாதிரி இப்போ டிசைன் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப அந்த ஓனர் குழந்தை வரும் எவ்வளோ கேட்டு பார்த்தாலும் நவீன் தரவே மாட்டா தென் வேலையில முடிச்சுட்டு அவள் பாட்டு வீட்டில் உட்காந்துருப்பா அப்போ குழந்தைங்க அம்மா பார்த்து அம்மா நாளைக்கு எனக்கு ஸ்கூலில் லீவு தான் எங்கேயாவது வெளியே போகலாமா அவுட்டிங் எங்கேயாவது போகாமான்னு கேட்குறப்ப இவ்வளோ சரினு சொல்லிடுவா நைட்டு சாப்பிட்டு இருக்கிறப்ப ஆக்சுவலாக வீடு சமைக்கவே தெரியாது எப்பவுமே பழத்தை ஆகிட்டு வந்து அதை மட்டும் வெட்டி கொடுத்துட்டு

தினமாவ குளிப்பாட்டில் இருந்து எல்லாமே இவ ஒருத்தையாக தான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க ஃபேமிலியாக ஒன்றும் கூடலான்னு இருப்பாங்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருப்பாங்க எல்லாரும் ஃபேமிலியோ உட்காந்து சாப்பிடலான் இருக்கிறப்ப நம்ம ஹீரோன் அரசு இருப்பாங்க பட் இவ வரதுக்குள்ளே இவங்க குழந்தை தூங்கி இருக்கும் இவ குழந்தைய படுக்க வச்சுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க திரு நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருப்பா அவளே அறியாம அங்கேயே மயக்கம் கீழே விழுந்துருவா இதை அவங்க அண்ணன் யாருக்கும் ஒன்றும் புரியாது உடனே அவளை தூக்கி ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க தான் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் நம்ம ஹீரோனுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கும் அதாவது ஸ்டொமக் கேன்சர் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க செத்துருவாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அண்ணனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும் இப்போதான் நம்ம படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா நிறைய விஷயம் புரிய வரும் படத்தில் ஸ்டார்டிங்கில் இவளுக்கு பிடிக்காத கறி கூட சாப்பிட்டுருப்பா அதுக்கான காரணம் இதுதான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியுமான்னு அவளுக்கு கூட என்ன வந்துட்டே இருக்கும் அந்த சாக இருக்குல்ல எல்லாருக்கு ஏதாவது பண்ண ஆசைப்படுவா அதனால அவங்க அண்ணனுக்காக அந்த காரில் வாங்க ஆசைப்பட்டிருப்பா இதை பார்த்தவங்க ரொம்ப அர்த்தமாக இருக்கும் இது கூட சொல்லாமல் நினச்சி அவர் ரொம்ப கூப்பிடுவார் காலத்தை தங்கச்சி கூட்டி போறப்ப அவரால் கூப்பிட்டே போக முடியாது கதை விட்டு வெளியே வந்து அவருபாடு தேதியும் இது அந்த குட்டி பொண்ணுக்கு எப்படி புரி வைக்க அவ எப்படி தெரிஞ்சுக்கணும் அவனுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் தென்னை அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலாயிடும் அந்த குட்டி பொண்ணு வழங்கும் போல அவர் ஸ்கூலுக்கு போவா அப்போ ஸ்கூலோட வாசலில் யாரோ ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க வேறு யாரும் இல்லை அந்த கராத்தே மாஸ்டர் தான் அவர் கிளாஸ் ஈ முடிச்சுட்டு இருக்கே சரி யாராவது கூப்பிடும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் நோட்டீஸ் கொடுத்துருப்பாரு அப்ப கரெக்டா அந்த குட்டி பொண்ணு அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருப்பா இவருக்கு இந்த குட்டி பொண்ணு தெரியுமே ஹே பாப்பா நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா இந்த இந்த நோட்டீஸ்ல வச்சுக்கோ உன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல கூட சொல்றப்ப அங்கிள் நீங்க ஒரு முட்டாளுங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க கால இந்த நோட்டீஸ்ல கொடுத்தா பசங்க யாரும் கண்டிக்கவே மாட்டாங்க அந்த பேப்பரை வச்சு ராக்கெட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இதே ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வருவாங்களே அப்ப அவங்கள்ட்ட கொடுங்க அதை வச்சு கிளாஸ் டெவலப் ஆகும் ஐடியா இல்லாத மாஸ்டர்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பட்டு அங்கிருந்து போயிரும் இந்த குழந்தைங்க இருக்கிற மூலம் கூட நமக்கு இல்லைன்னு நினைச்சு அந்த மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு வந்து இப்போ இந்த பொண்ணு பாட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பா தென் லஞ்ச் டைமில் அவள் போட்ட உட்காந்து கேண்டில் சாப்பிட்டுட்டு இருப்பா அவள் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து ஹே நீ பனானா மில்க் வச்சிருக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தாயன்னு அவள் பாட்டு எடுத்து குடிச்சிருவா இதை பார்த்து அந்த குழந்தைக்கு சமக்கம் வந்துடும் உடனே மீதி இருக்கிற பனானா மில்க் எடுத்து அவள் சாப்பாடு ஊற்றி உணத்த இல்லை குடின்னு மொத்தம் ஊற்றி விட்டுருவா ஏன்னா அந்த ரெண்டு சண்டை லைட்டாக வர ஆரமிச்சிடும் இங்கே அப்படியே கட் படா நான் மீறையின் அவள் கடையில் வேலை பார்த்துருப்பா அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் வரும் என்னென்னு தெரியாமல் இவ்வளோ அங்கே போய் மீட் பண்ணுவா அவங்க பிரின்ஸ்பலாக அவங்க பொண்ண சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் பொண்ணு எப்போவுமே ரொம்ப தனியாக தான் இருப்பா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரையும் கூட வச்சுக்க முடிக்கிறாள் அண்ட் உங்கள் பொண்ணுக்குன்னு ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்குது யாராவது எச்சு வச்சாங்கன்னா அதை பார்த்து சம கோவப்படுறா அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருந்தா ஒரு பொண்ணு தனித்தாக கடிச்சுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பர்மிஷன் கேட்க எடுத்து கொடுத்துட்டா இதை பார்த்து அவளுக்கு கோவம் வந்துருச்சு ரெண்டு பேர் இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்காங்க உங்கள் பொண்ணு இந்த மாதிரி இருந்தானா அவளுக்கு ஃப்ரெண்டு யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் பொண்ணு பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப இந்த அம்மாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும் ஏன்னா இவங்களும் இன்னும் கொஞ்ச நாள் சாக போகிறாங்க தான் பொண்ணு இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே வெறுப்பாக இருந்தால் யார் கூட பழகுவாங்க கடைசியில் இவளுக்கு அன்பு காட்ட கூட ஒத்துட்டு மாட்டாங்க என்ன சின்ன தெரியாமல் அவர் ரொம்ப வருத்தப்படுவா இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த குட்டி பொண்ணை அமைப்பாங்க வழக்கம் போல் டான்ஸ் கிளாஸுக்கு போகாமல் அந்த கரத்தை மாஸ்டரோடு உட்காந்துருப்பா பட் அந்த கரத்தை மாஸ்டர் சிம்பிள் ஆரம்பிச்சுவார் பக்கத்தில் டான்ஸ் டீச்சர் இருக்காங்களே அவங்களே ஒருத்த கடலில் சைட் அடிச்சுட்டு இருப்பார் பேசாமல் இவங்க லவ் பண்ணாமல் சொல்லிட்டு ஓர கடலில் பாட்டே இருப்பார் அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நீ வான்னு சொல்கிறப்ப சரி மாஸ்டர் என் டைம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்ப்போன்னு இந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து போயிடுவா வீட்டுக்கு வந்தால் பாத்ரூம் சவுண்டு வரும் என்னென்னு பார்த்தா நம்ம மீன் வாங்கி எடுத்துருப்பா இந்த குட்டி பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுல்ல அம்மா என்னாச்சு ஏதோ பிரச்சனையாக இருக்கிறப்ப ஒன்றும் இல்லை பாப்பா அம்மாவுக்கு சாப்பிட்ட செமிக்கலை அதான் வாங்கி சரி நீ இப்போ ஹோம்ஒர்க் பண்ணு உனக்கா சமைச்சு கொண்டாருன்னு சொல்லிட்டு இங்க

நடக்கும்ல வாஸ்பன் உன்னை கிஸ் பண்ணுவார் அது எச்சின்னு நினச்சினா உனக்கு கேவலமாக இருக்கும் பட் அதே முத்தம் நினச்சின்னா அது ஒரு காதலாக இருக்கும் இதெல்லாம் நீ இப்பயே புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப நாயே புரிஞ்சுக்கணும் நீ எப்படி அப்போ இல்லாமல்னு வளர்க்குறீல்ல அது மாதிரி என்னால் முடியும் நான் தனியாக வெறுப்பேன்னு அந்த பொண்ணு பேசுவா இதை பார்த்து உங்கள் அம்மா கோவம் வரும் ஏன்னா தனியாக இருக்கோட வழி இவங்களுக்கு தானே தெரியும் கோவத்தில் உங்கள் பொண்ணு திட்டுறப்ப அந்த பொண்ணு கோவம் ஆயிருவா நீ எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட எரிஞ்செஞ்சு விழுஞ்சுட்ருக்க எனக்கு அத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க தான் எங்கிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப இவளுக்கு இன்னும் கோவம் ஆயிடும் போ உங்கள் அத்தை வீட்டு உங்க அத்தையோட வாழும் சொல்லிட்டு கோஸ்ட் ரூம்ல போயிருவாங்க த பொண்ணை திட்டினமோ நினச்சி அவங்களுக்கும் ரொம்ப அர்த்தமாக இருக்கும் தென்னை அவங்களே காதாக வந்து வெளியே வந்து சாரிம்மா என்னை மன்னிச்சிடு கோத்தவங்களா அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு த பொண்ணை கட்டி பிடிச்சி அழுதுட்டு தென் அடுத்த நாள் காலையில் வழக்கம்போல வேலைக்கு போவாங்க இன்னைக்கு புதுசாக ஒரு கஷ்டமாக இருந்திருப்பாங்க அவங்களே ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் அவண்ணு டாக்டர் ஹாஸ் போவால் அந்த இடத்துக்கு எங்கள் அம்மா போவாங்க எப்படி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் பண்ணுவாங்க பட் இப்போ ஃபோன் பண்ணாமல் ஸ்டேட்டாக அந்த டாக்டர் ஹாஸ் போகிறாங்க அங்கே மேடம் கிட்டே மேடம் என் பொண்ணு சோறா இங்கே இருக்காளா அவளை கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறப்ப சோறாவா அப்படி யாரும் இல்லைன்னு அந்த மேடம் சொல்கிறாங்க இருக்கேன் இதை பார்த்து நம்ம சமாச்சரியமா இருக்கு உடனே அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சோரா எங்க இருக்கேன்னு கேட்கறாங்க நான் டான்ஸ் கிளாஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல இருந்து வெளியே வரா சோ இவங்க அம்மாவுக்கு புரியுது இவ்வளவு ஏமாத்திருக்கேன்னு உடனே சம கோத்துல இருந்து கராத்து மாஸ்டர் பார்க்க போவாங்க யோ உன் கிளாஸ்க்கு ஈ முக்கியம் என் பொண்ணு கூப்பிட்டு இருக்கியா எதுக்கு அப்படி பண்ண கேட்கிறப்ப என்னது நான் உங்க பொண்ணை கூப்பிட்டேனா மேடம் அவ தான் அரை மணி இங்கே இங்க இருந்தா போது ஜனம் இங்கே இருந்துட்டு இருக்கா நான் ஒண்ணு கூப்பிடலன்னு சொல்றப்ப அந்த பொண்ணு அப்படியே பல்கிடிக்க ஆரம்பிச்சரா அங்கிள் போய் சொல்லாதீங்க எங்க அம்மா கேட்ட உண்மை சொல்லுங்க நீங்க ஏதாவது கூப்பிட்டீங்கன்னு அந்த பொண்ணு கோத்து விட்டுற இதை பார்க்குறேன் தெரியல அந்த அம்மாவும் திட்டுட்டு அவங்க பொண்ணு கூப்பிட்டு அங்கிருந்து டான்ஸ் அப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பேல டான்ஸ் ஆன ஆசையாக வந்து இருக்கும் பட் இவங்க வீட்டில் அதுக்கான வசதியெல்லாம் கிடையாது அதனால சின்ன வயசுல இருந்து அது கனவாவே போயிடுச்சு அதனால தன்னால் முடியாத பண்ண முடியுமா நினைச்சு பார்க்குறாங்க இதை பொண்ணு அவள் பெருசாக எடுத்துக்க மாட்டா தென்ன மீறையின் பாப்பா உனக்கு நாளைக்கு உனக்கு பர்த்டே நீ ஸ்கூலுக்கு போ உன் கூட்டி வா நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம்னு சொல்றப்ப இந்த ஸ்கூலுக்கு போயிடுவா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிடலான்னு பார்த்தா இவள் யாரையும் மாட்டா ஏன்னா கிளாஸ்ல இருக்கிற எல்லோரும் கூட சண்டை பிடிச்சிருக்காளே யாரை கூப்பிடனே தெரியாம மூஞ்ச ஒன்று வச்சுருக்கா தின யாருமே கூப்பிடாமலையே வீட்டுக்கு தனியாக போவா இதை பார்த்த உங்க அம்மாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும் ஏய் பாப்பா என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலாம் ஏற்கிறப்ப எனக்கையாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா நான் யாரையும் கூப்பிடல அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்கா சரி பர்த்டே அதுவும் சோகமாக இருக்காத அதான் அம்மா நான் இருக்கில்ல நீ என் கூட வான்னு அந்த பர்த்டே செம்மையாக கொண்டாடுறாங்க அந்த குழந்தைக்காக ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருப்பா அதை பார்த்து அந்த பொண்ணு செம்மஹாப்பியாக இருக்கும் வா சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கிரவுண்டு போவாங்க த பொண்ணுக்கு சைக்கிளோட சொல்லி கொடுத்துருக்கிறப்ப அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அவங்க குழந்தையோட சைக்கிளை விட்டு இவங்க இழப்பாங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டுட்டு அம்மா பார்த்தியா நான் சைக்கிள் ஓட்டுன்னு திரும்பி பாப்பா பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க மூச்சு வாங்குறத பார்த்து அந்த குழந்தைய கஷ்டமாக இருக்கும் தென் வேக வீட்டுக்கு வந்து நிறைய மாத்திரலாம் போட்டுட்ருப்பாங்க இதை பார்க்குற அந்த குழந்தைக்கு புரியுது அம்மாக்கு எதோ ப்ராப்ளம்னு தென் அடுத்த நாள் காலையில் இவங்க அத்தையோட வீட்டுக்கு போவா அதாவது அண்ணனோட ஒய்ஃபு அவங்க அத்தையை மீட் பண்ணி அத்தை நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் மறைக்க முன்னே சொல்லணும் சொல்லணும் அம்மா கொஞ்ச நாள் நிறைய மாத்திரை சாட்டு இருக்காங்களே அம்மாக்கு எதாவது பிரச்சனை கேட்கறப்ப இவங்களுக்கு என்ன சொல்லி தரல அதே நேரத்தில் அவங்களால சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த பொண்ணு புரிஞ்சுதாகணும் அதனால வேற வழி தெரியாம உங்க அம்மா சாக போறாங்கம்மா இது கட்டு நம்ம தான் தனியாக பார்த்துக்கணும்னு சொல்றப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறா உடனே சமாதானப்படுத்த மாதிரி ஹே நான் சும்மா சொன்னேன் உங்க அம்மா ஸ்ட்ராங்காக லேடி ஆச்சு உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாதுன்னு அவங்க அண்ணி சமாதானப்படுத்துவாங்க பட் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருப்பா தென் அடுத்த நாள் காலாகும் வீடு ஃபுல்லாக அவங்க அம்மா இருமல் சத்தமே கேட்டுட்டு இருக்கும் பாத்ரூம்ல உட்காந்து எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அப்பா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா இதுக்கடுத்து நம்ம நம்ம அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லா வேலை நம்மளையும் பார்த்துக்கணுன்னு காலைல எவ்வளோ ஸ்கூலுக்கு கிளம்புறா நான் ஸ்கூலுக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் விட்டு வெளியே வரா வந்து அடுத்த செகண்டே கதறி எழுதிட்டு இருக்கா த எப்படி பேசணும் கூட அந்த குழந்தைக்கு தெரில தென் ஸ்கூலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே மழை பெய்ய ஆரம்பிக்குது இவங்க அம்மா எப்பயும் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போனால் கொடை எடுத்து போனேன் பட் இன்னும் கொடை எடுக்காமட்டா அம்மாவை கூப்பிட்டா அவன் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமே என்ன செய்யணும் தெரியாம மலையில் நடந்தப்படான்னு இருக்கா அவள் பின்னாருந்து யாராவது கொடை நின்ட்டுறாங்க யாருன்னு பார்த்து அவங்க அம்மா வந்திருப்பாங்க ஹே பார்த்தியா அவனை எப்படி சப்ரைஸ் கொடுத்தேன் சரி வா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய கூட வீட்டுக்கு போவாங்க அடுத்த வாரம் ஒரு கஸ்டமரு ட்ரெஸ் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கான நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து தக்க ஆரம்பிப்பா இதை பார்க்குற அந்த குட்டி பொண்ணு அம்மா நான் கல்யாண ஃபோட்டோவில் பார்த்துருக்கனே அந்த கல்யாண ஃபோட்டோவில் நீ இந்த ரிசை போடவே இல்லையே என் அப்பா உனக்கு வாய்ந்தாலே ஏற்கிறப்ப ஆமாப்பா அந்த டைமில் அம்மாட்டே அப்பாட்டையும் காசே இல்லை ஆனால் நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தோம் பட் உன் கல்யாணம் அப்படி கிடையாது உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணும் அண்ட் உனக்கே அம்மா ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அதான் நீ போன போனோன்னு அவள் குழந்தைய பேசிகிட்டு இருப்பாங்க தென் அடுத்த நாள் காலையில் அந்த குட்டி போன மட்டும் எழுந்துச்சிக்கிறா காலையில் எந்திரிக்கிறப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு பயந்துகிட்டே இருக்கு அவங்க அம்மாவோட மூக்கிட்டு கையை விட்டு அம்மாவுக்கு மூச்சு வருதா தினமும் காலையில் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த சீன்லாம் பார்க்குற நமக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஈரன் வளர்க்கும் போல வேலை பார்க்குற கம்பெனிக்கு போவா இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நம்ம இன்னும் உயிரோடு வாய்ப்பு இருக்கு இருக்கிற கொஞ்ச நாள் தன் பொண்ணோட வாழ்னு ஆசைப்பட்றா அதனால் காலையில் இந்த ஓனரை பார்த்து சாரி மேடம் இதுக்கிட்ட என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது நான் வேலையை விட்டு நின்றேன்னு சொல்கிறப்ப அவங்க ஏன் நிற்கிற இதான் இங்கே இருக்க ஒரு பெரிய டிசைனர் நீ நிற்காதன்னு சொல்றப்ப சாரி மேடம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட போறேன்னா நம்ம சொல்றாங்க இதை பார்த்து அந்த ஓனருக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு புரியும் அப்போ நீ சாப்பிட்றங்க நினச்சி ஏ பொய் சொல்லாத நடிக்காதன்னு சொல்கிறப்ப சொல்றப்ப நான் மீன் இல்லைன்னு சொல்றேன் இதை பார்த்து அந்த ரொம்ப வருத்தமா இருக்கும் அவளோட சுச்சுவேஷனை புரிஞ்சவளோ வேலை நின்பாட்டிடுவாங்க பட் நம்ம மீன் போனதுக்கு அப்புறம் அந்த ஓனரே தேவிச்சு எழுதிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் அக்காவை பார்க்க போவா எனக்கு இவளுக்கு அடுத்து இவ குழந்தை யாராவது பார்த்துக்கணும்ல ஆல்ரெடி உங்கள் அண்ணனுக்கு பசங்க இருக்காங்க அதனால் அவங்களால சேர்த்து நம்ம குழந்தைய பார்த்துக்க முடியாது அக்கா தனியாக தான் இருக்கா பெருசாக நம்ம அக்காவோடய கொடுக்கலான்னு அக்கா உனக்கே தெரியும் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு அடுத்து என் பொண்ணு நீ பார்த்துக்கோன்னு கேட்குறாங்க அவங்க அக்கா யோசித்து பார்த்துட்டு அம்மா உன் பொண்ணுக்கு இன்சூரன்ஸில் போட்டுச்சுருக்கீங்களே நீ செத்தா அந்த காசு பொண்ணு தானே போகும் அப்போ நான் உன் பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கும் சாகுறப்போ கூட பணம் இருக்குங்கிறதுனால நம்ம பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்கேஸ் அந்த பணம் காலையாச்சு நான் அவன் பொண்ணு என்ன பண்ணுவாங்க இது நினச்சி நம்ம வீர இன்னும் ரொம்ப சுகமாக அங்கே தந்துடுவா நடந்த எல்லாத்தையும் அன்னாடி சொல்கிறப்ப அவங்க அன்னைக்கு வந்துடும் தென் அன்னைக்கு நைட்டு அந்த அக்காவோட வீட்டு போங்க கணத்து சப்பு நிறைஞ்சி ஏண்டி நீங்களும் அவரு கூட பிறந்தவளா ஒருத்தி உன் தங்கச்சி சாதனை நிலமில இருக்கா இந்த நேரத்தில் கூட பணம் தான் முக்கியம் இருக்கீங்களே நீங்களே மனுஷன் தானே சொல்லிட்டு அவங்க அக்கா திட்டு வந்துடுவா இதை பார்த்து அந்த அக்காவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும் இங்கே இதே நேரத்தில் மீரையின் அவரோட வீட்டில் இருப்பா அவர்கிட்ட ஒரு ஆல்பம் இருக்கும் இவ குழந்தை கை குழந்தை இறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோலாம் ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துட்டு அவ உட்காந்து அழுதுட்டு இருப்பா தென் வார வாரம் ஃபேமிலியோட ஒன்னாக்கா சாப்பிட்டுருப்பா இல்ல அந்த மாதிரி அவங்க அண்ணன் அவனோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா அப்போ அந்த அண்ணன் பசங்களை ஒருத்தன் அந்த குட்டி பாப்பா சாப்பிடல கையை விட்டுருவான் எனக்கு இது வேணும்னு எடுத்துக்கிறப்ப அந்த பாப்பாவுக்கு சாப்பிட்ற மூடு பேரும் நீயே சாப்பாடு வச்சுக்கோன்னு தட்டி விட்டுருவா இதை பார்த்து நம்ம மீன் கோவரும் ஏ பாப்பா சாப்பாடு தட்டி விடக்கூடாது எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறப்ப இல்லை அவன் கையை விட்டான் இது எச்சு சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு அடமாட்டா இருப்பா இதை பார்த்து நம்ம மீன் செம்ம கடுப்பாயிரும் தனியாக கூப்பிட்டு போய் ஏண்டி நீனை பெரிய சொகுசு கிட்ட பிறந்தவளா ஒருத்தர் கை வச்சாங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டியா இப்படி இருந்தால் கடைசி நீ தனியாக தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை அலாரம் பேசுறா ஏமா நீ எதுக்கு முன்னாடி இருந்தே என்ன தனியாக இருப்பா தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க நீ என்ன நின்றுட்டு போக போறியா நீ எங்கூட இருப்பில்ல அப்படின்னு நான் தனியாக இருப்பேன் நீ எங்கூட இரு இருன்னு அந்த பொண்ணு பாட்டு அழகாக வச்சுறா இந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல தெரில சரி ஒன்றும் இல்லை பாப்பா அம்மா ஒன்று போக மாட்டேன் நான் எப்பவும் உங்ககிட்ட இருப்பேன்னு த பொண்ணை கட்டி அழுதுட்டு இருக்காங்க தென் நைட்டு ரெண்டு பேரும் படுத்துவாங்க காலையில் அந்த பொண்ணு எழுந்து அம்மா அம்மான்னு சொல்லுவா பட் அவங்க அம்மாட்ட வந்து ரெஸ்பான்ஸ் வராது பட் பார்த்தா தலைவணி ஃபுல்லாக அவங்க வாழ்ந்து எச்சிலிக்காகல அது ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் இதை பார்க்குற அந்த குழந்தை பயந்து போயிருது உடனே எங்கள் மாமா ஃபோன் பண்ணுறப்ப அவர் ஆம்புலன்ஸை கால் பண்ணிடுவாரு நான் முயற்சி கூப்பிட்டு அங்கேருந்து போயிருவாங்க இந்த குழந்தை நானு வர சொல்கிறப்ப நீலாம் போகக்கூடாது பாப்பா இங்கேயே இருன்னு அந்த குழந்தை விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ அந்த குழந்தை தனியாகவே இருக்கா அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு நம்ம அம்மா சாக போகிறாங்கன்னு ஸோ அதுக்குள்ளே எதாவது பண்ணணுன்னு இந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிக்குது அப்போ தான் ஞாபகம் வருது அவங்க அம்மா கூட சொல்லியிருப்பாங்களே எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பேலட் டான்ஸ் ஆன ஆசை பட் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு அந்த விஷயத்த இவ பண்ணான்னு ஆசைப்பட்றா இது வரைக்கும் டான்ஸ் கிளாஸே போகாத அந்த பொண்ணு இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் போகிறா கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கே மடங்கு பேசிட்டுருப்பா ஒவ்வொரு வருஷமும் டான்ஸ் கிளாஸ்க்கு வர பசங்க ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி பண்ணுவாங்க அந்த ஷோக்கு நானும் போகிறேன்னு சொல்கிறா பட் அந்த மேடம் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வித்த நாள் வராமல் இன்றைக்கி ஒரு நாள் வந்திருக்கா எதுக்குள்ளே சீக்கிரம் கற்றுக்கலாம் பெரிய விஷயம் நீ வரவானு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிவிட்ருவாங்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப சோமாயிரும் உடனே அந்த கராத்த மாஸ்டர் பார்க்க போவா மாஸ்டர் உங்களுக்கு தான் அந்த ஆண்டி பிடிக்கும்ல நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் கேட்பாங்க ப்ளீஸ் எங்கள் அம்மாவோட கடைசி ஆசையே தான் நான் உங்களுக்காக டான்ஸ் ஆனால் சொல்கிறப்ப இந்த கராத்தே மாஸ்டருக்கு என்ன சொல்ல தெரில இவர் அப்படியே உசார பண்ணுற மாதிரியே அந்த மேடம் பேசிகிட்டு இருப்பாங்க எப்படியே கெஞ்சி கேட்டு இந்த குழந்தைக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிரும் ஸோ அடுத்து வர ஸ்டேஜ் ஷோவில் இந்த பொண்ணு டான்ஸ் ஆட போகிறா அதே நேரத்தில் அவங்க அம்மாவோட இன்னொரு ஆசையை நிறைவேற்றலாம் பார்க்குறா இவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களே நம்மளோட வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துக்கும் சொல்லியிருப்பாங்களே ஸோ இவ உடனே ஸ்கூலுக்கு போகிறா அன்றைக்கி லஞ்ச் பிரேக்கில் ஒரு பொண்ணோட சண்டை போட்டிருப்பாள் அவள் கிஃப்டில் கொடுத்து ஹே என்னை மன்னிச்சிரு இந்த இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோ இது கேட்டு நீ நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சேர்ந்து சேர்ந்துருவா இப்போ அந்த ஸ்கூலில் அவளுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துறாங்க தென் அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க அம்மா பார்க்க போவா பார்த்தா உங்கள் அம்மாவை பெட்டில் படுக்க வச்சு கீமோ தெரப்பிலாம் இருப்பாங்க இந்த குட்டி பொண்ணை உங்கள் அம்மாடே அம்மா உனக்கு சப்பரைஸ் வச்சுருக்கேன் உன்னை பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸில் வந்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப இவங்க அம்மாவை நம்ப முடியல பார்த்தா கிளாஸில் இருக்கிற மொத்த பிள்ளைங்களும் இவங்க அம்மா பக்கம் வந்துருக்கும் இப்போதான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது தான் போனாலும் தப்போ பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே இது போதுன்னு அந்த அம்மா சுத்திட்டு இருப்பாங்க தனி அந்த குட்டி பொண்ணெலாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீனோட அக்கா அங்கே வரா அன்றைக்கி கூட பணத்துக்காக தப்பாக பேசியிருப்பாள்ல இன்றைக்கி பொக்கையில் வாங்கிட்டு வந்து சாரிம்மா என்னை மன்னிச்சிரு அன்றைக்கி ஏதாவது பணம் ஆசை அப்படி பேசிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு அடுத்து உன் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன் அக்கா நான் இருக்கேன்னு இவ்வொரு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம நான் முயறனுக்கு எல்லாமே நல்லா மாதிரி தெரியுது அண்ட் ஆயிரத்தில் இந்த குட்டி பொண்ணு சும்மா இருக்கமா தெரில ஒரு வாரத்துக்குள்ள அந்த பேலட் டான்ஸுக்கு அத்தியாகனு அது டீச்சர் உடைய முடிக்கிற அவங்கள வச்சு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கா எப்படி ஒரு வழியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டான்ஸை கற்றுக்கிறேன் இவங்க பண்ண வேண்டிய இந்த ஷோ வந்துடுது அதுக்காக ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி பர்ஃபார்ம் பண்ணலான் இருக்கிறப்ப நம்ம மீனா நடத்துக்கு வந்திருப்பா பட் இப்போ அவள் கீமோ தெரிவி பண்ணுறனால அவள் பார் ஒழுங்காக தெரியாது ஜஸ்ட் ஒரு மங்களான இமேஜ் மாதிரி தான் தெரியும் அதனால் நம்ம ஹீனோட உணவு விஷயம் பண்ணுறாங்க தலையெல்லாம் ஒரு கொண்ட பூ மாதிரி வைப்பாங்களே அதை எடுத்து அந்த பொண்ணோட நெஞ்சில் மாட்டி விட்டுறாங்க ஸோ டான்ஸை பார்க்குற முயற்சிக்கு இதுதான் உங்க பொண்ணுன்னு தெரியும் இப்போ டான்ஸ் ஆட சொல்கிறப்ப அந்த பொண்ணு வேற டான்ஸ் ஆடுவா அந்த மங்களான இமேஜ்லயே தன் பொண்ணை கண்டுபிடிக்கிறா எப்படியோ ஒரு வழியா த பொண்ணு டான்ஸ் ஆட நான் முயன்று பார்த்தாரா தென்னோட் ரொம்ப சீரியஸ் ஆயிடுது பெட்டில் படுகை வைக்கிறப்ப தினமும் அந்த பொண்ணு தான் வருவா ஸ்கூல் நடக்கிற விஷயங்கள்லாம் அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட் ட்ரிப்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி சம்ம ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருப்பா இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக அவங்க பொண்ணோட வளாண்டுட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க தென் அடுத்த நாள் கால் ஆகும் வழக்கமாக அந்த பொண்ணு காலை எழுந்துக்கோல எழுந்து உங்கள் அம்மாவோட மூக்கில் வரல வைப்பா இன்றைக்கி மூச்சு எதுவும் வராது உடனே காலையில் எழுந்து பூக்கில் தண்ணி ஊற்றிட்டுருப்பா தென் கதை சாத்திட்டு இவ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்போ டாக்டர் ரவுண்ட்ஸ் வரப்ப ஏ பாப்பா உள்ளே போலியா நான் அப்போ உங்கள் அம்மா பார்க்கலாம் ஏற்கிறப்ப இவ கதை சாத்திக்கிறா யாரும் உள்ளே போகக்கூடாது நான் இட்டில் அம்மா என் கூட விளாண்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க அவங்களுக்கு மூச்சு கூட வர முடிக்குது அம்மா ரிஷ்டுக்குன்னு சொல்கிறப்ப அப்போ டாக்டருக்கு புரியுது கதை தந்து உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா இறங்கிட்டா தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதை பார்த்து அந்த குழந்தை தேவித்தையும் வர ஆரம்பிக்குது அவள் பாட்டு கதை இருக்கிறது அழுகிறப்ப அவங்க மாமாவும் அத்தையும் தாங்க வருவாங்க அந்த பொண்ணை முடிஞ்சளவுக்கு சமமான கொடுத்தாங்க இப்போ அப்படியே கட் பண்ணால் சில வாரங்கள் கழித்து தான் அம்மா இறப்ப மறந்து இப்போ அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா தன் வாழ்க்கையை மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இது வரைக்குமே அவங்க அம்மா இருக்காங்கிற தைரியத்தில் கொடை எடுக்காமல் வந்துடுவா பட் இப்போ அப்போல்லாம் கிடையாது தினமும் ஸ்கூலுக்கு வரப்போ கொடை ஏற்ற வருது மழை பெஞ்சு அளாந்து போகிறன்னு அவழ்க்கையெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டா இப்போ அப்படியே கட் பண்ணால் பல வருஷம் பசங்கள் கழிச்சு சின்னதாக இருந்த அந்த குட்டி பொண்ணு இப்போ பெரிய பொண்ணை வளர்ந்துட்டா அவளுக்கு கல்யாண வயசு வருது அவள் கல்யாணத்துக்கு இவங்க அம்மா வரைஞ்ச அந்த டிசைனில் ரெஸ் எடுத்து போடுறா தான் அம்மாவோட ஆசை நிறைவேற்றுறதோட வெட்டிங் ட்ரெஸ்ஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது ஸோ கண்டிப்பாக உங்கள் எமே இந்த படம் பிடிச்சிருங்க நினைக்கிறேன் அது பிடிச்சிருந்தா இந்த உட்கா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூசைப்பை தெரிஞ்சிக்க மிஸ்டர் தான் வச்சுக்கோங்க உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசைமான பிடிச்சி பாய் காய்ஸ்